Good morning, students. Our next question is the vector product of two vectors. Here we multiply two vector quantities and the resultant is also a vector. Suppose A is a vector and B is also a vector. I product these two vectors, resultant is also a vector. Then this product is called a vector product. Otherwise, we called as cross product. அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதற்குரிய டெஃபினிஷனுக்கு வாங்க. That is vector product or cross product of two vector is defined as another vector. திரும்பவும் ஒரு வெக்டர் தான் கிடைக்கும். ஸோ அந்த மேக்னிடியூடு, அந்த ரிசல்டன்ட் வெக்டருடைய மேக்னிடியூடு எப்படி இருக்கும் அப்படின்னா, த மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் வெக்டர் சி வந்து எப்படி இருக்கும்னா, தட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் டூ வெக்டர் அண்ட் சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தம். ரெண்டு வெக்டருக்கு இடையில் உள்ள சைன் ஆஃப் ஆங்கிள். இப்போ இது ஏங்கிற வெக்டர், இது பிங்கிற வெக்டர்னு வச்சுக்கிடுவோம். ஓகேவா? ரெண்டுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் தீட்டா. அப்போ இதனுடைய ரிசல்டன்ட் வெக்டர் உடைய மேக்னிடியூட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் அண்ட் சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அண்டு ரிசல்டன்ட் உடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த ரெண்டு வெக்டர் இந்த மாதிரி ஒரு பிளானில் இருக்குது, லயிங் இன் திஸ் பிளான். அப்போ த ரிசல்டன்ட் வெக்டருடைய டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா, இட் இஸ் பர்பண்டிகுலர் டு த பிளான் கண்டெய்னிங் ஏ அண்ட் பி. ஏ பி இருக்கக்கூடிய பிளானுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். த டைரக்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர் இஸ் பர்பண்டிகுலர் டு த பிளான் கண்டெய்னிங் த டூ வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்போ டைரக்ஷனை மென்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும். இது எதை அடிப்படையில் அப்படின்னா, ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் ஆர் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். இப்போ அடுத்து நம்ம அதை பார்க்க போகிறோம். இதை கொடுத்துருக்கான் இல்லையா, இதுதான் தம்ப் ரூல் அல்லது ஸ்க்ரூ ரூல். இப்போ ஏ பிங்கிற வெக்டர், அப்படியே என்ன பண்ணுறேன், ஏல வந்து நான் ஹேண்டை வச்சுட்டு அப்படியே கர்ல் பண்ணுறேன். இப்போ ஏல வந்து இந்த ஃபிங்கர்ஸை வச்சுட்டு ஐ ரொட்டேட் த்ரோ பி, பியை நோக்கி இப்படி ரொட்டேட் பண்ணுறேன். தென் எக்ஸ்டெண்டட் தம்ப் கிவ்ஸ் த direction of the resultant vector அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் டைரக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். டாட்டில் வந்து நம்ம டைரக்ஷனை பார்க்க மாட்டோம், கிராஸ் ப்ராடக்டில் டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரீவியஸ் கேஸில் ஸ்கேலார் ப்ராடக்ட் படிக்கும்போது ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு b வெக்டர் டாட் ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா திஸ் இஸ் கால்டு ஸ்கேலார் ப்ராடக்ட், ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ஹியர் திஸ் இஸ் த வெக்டர் ப்ராடக்ட், இட் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். ஏன் கம்யூட்டேட்டிவ் இல்லை அப்படின்னா, ஹியர் ரொட்டேஷன் ஏ டு பி, அதே ரொட்டேஷனை இப்படி B டு ஏவா கொண்டு வந்த அப்படின்னா, B டு ஏவா நான் கொண்டு வர்றேன். அப்போ பியில் ஃபிங்கரை வச்சுட்டு ஏவை ஸ்ட்ரெச் பண்ணும்போது தம்ப் ஆட்டோமேட்டிக்காக எந்த சைடு வந்துடும், டவுன்வேர்ட் சைடு வந்துடும். இப்போ ஏல ஃபிங்கரை வச்சுட்டு ஏல ஃபிங்கரை வச்சுட்டு பியை கர்ல் பண்ணும்போது தம்ப் வந்து இப்படி அப்வர்ட்ஸில் போகுது. அதே இது பியில் ஃபிங்கரை வச்சுட்டு ஏவை ரொட்டேட் பண்ணும்போது இந்த ஃபிங்கர் எப்படி வந்துடுது, டவுன்வேர்ட்ஸில் வந்துடுது. ஓகேவா? ரைட். ஸோ அதனால் இப்போ சியோட டைரக்ஷன் மொதல் அப்பா இருந்தது, இப்போ டவுன் ஆயிடுச்சு. தட் இஸ் திஸ் இஸ் டேக்கன் ஜெட் ஆக்சிஸ்
this is z dash axis. Okay. So here c vector, here minus c vector. So a cross b equal to minus b cross a அப்படின்னு நம்ம எழுதுறோம் ஓகேவா ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கான் அக்கார்டிங் டு ரைட் ஹேண்ட் ரூல் இஃப் த கர்வேச்சர் ஆஃப் த ஃபிங்கர் ஆஃப் த ரைட் ஹேண்ட் ரெப்ரசன்ட் சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தென் த தம் ஹெல்ட் பர்பண்டிகுலர் டு த கர்வேச்சர் ஆஃப் த ஃபிங்கர்ஸ் தட் ரெப்ரசன்ட்ஸ் த ரிசல்டன்ட் டைரக்ஷன் இதே தான் ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் அப்படின்னா என்ன பண்ணுறோம் போகிறோம் அப்படின்னு கேட்டேன்னா ஹேர் ஐ பிளேஸ் எ ஸ்க்ரூ ஒரு ஸ்க்ரூவை வச்சிட வேண்டியதுதான் திஸ் இஸ் ஸ்க்ரூ ஓகேவா ஐ ரொட்டேட் ஏ டு பி தென் இட் அட்வான்சஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஜெட் That gives the resultant vector அப்படின்னு சொல்கிறான் This is the cross product. அப்போ ரெண்டு வெக்டர் இருக்கு ஏ அண்ட் பி அது கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா ஏபி சைன் தீட்டா அடுத்து அந்த ரிசல்டன்ட் வெக்டரோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டால் இட் இஸ் பர்பண்டிகுலர் டு த பிளான் கண்டெய்னிங் டூ வெக்டர்ஸ் அந்த ரெண்டு வெக்டர் இருக்கக்கூடிய பிளானுக்கு எப்படி இருக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்